இப்ப கால் பண்ணேன். ஏய் தரா, எங்க இருக்க? எனக்கு உன்கிட்ட பேசிறதுக்கு சுத்தமா இன்ட்ரஸ்டே இல்ல கவுண்ட். ஏய் லூசா, நீ இப்ப நான் என்ன பண்ணனும்? இப்ப பேசிட்டு இருக்க. கால் கட் பண்ணிட்டே இருக்க. எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? ஏய் எனக்கு பதில் வேணும். நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு புரியல. இப்ப ஏன் பேச முடியல? நான் அவாய்ட் பண்றேன்னு உனக்கு தெரியுதுல? திரும்ப திரும்ப கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ற? இப்ப நான் என்ன பண்ண அத கேட்டுட்டு இருக்க நான் உன்கிட்ட. நீ என்ன பண்ணல? ஏய் என்ன நீ லூசா, இப்ப என்ன பேச போறியா? தலா மூணு கிங்ஸ். இந்த வாய் டேய், ஈவினிங் படுத்து போலாம்ல? போலாம் மச்சி. வருவியா? நீ எங்க வர போற? அத குறா. ஹலோ, டேய் எங்கடா இருக்க? பஸ் ஸ்டாண்டில் தான் மச்சான். மச்சான் ஆளோட சின்ன சண்டை, சரக்கு அடிக்கணும்டா டேய். சரி மச்சான், ஸ்பாட்டுக்கு வாடா, பேசிக்கலாம். மச்சான் எல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தான்டா, அவனுக்கும் அவன் ஆளுக்கும் சண்டையான், வாடா சரக்கு அடிக்க போகலான்னு கூப்பிட்றான். என்னடா அவனுக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு அவனுக்கு இதே வேலையாக போயிடுச்சுடா. எதுக்கு உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? எப்பயாவது சண்டைனா பரவாயில்ல, நீ எப்பயுமே சண்டை சண்டைன்றியடா. பேசாம அவளை விட்டுட்டு வேற வழியா கல்யாணம் பண்ணிக்க சரியா? டேய் அவன் அமைதியா இருக்க சொல்லு, 100 வார்த்தை பேசினா வேற மாதிரி ஆயிடும். பாரா அவளாம் ஒரு ஆளு, நீ என்ன எதிர இல்ல? என்ன எதுக்குறீங்க லூசு மாதிரி? டேய் டேய் கண்டா சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னடா அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? சரி விடு மச்சி விடு. சாப்பிடு
என்ன உனக்கு கோபமே வராதா? எப்படி போறாம்ப? நால பார்த்து நடப்புறது. என்னன்னு தெரியல, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ற மாதிரியே எனக்கு தோணுது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். நான் எவ்வளோதான் அவளை லவ் என்னோட லவ்வை காமிச்சாலும் என் மேலே ரியாக்ட் பண்ண மாட்டிருக்கா, என்னை அவாய்ட் பண்ணி போயிட்டே இருக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல. அதே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அவனுங்க என்னை கலாய்க்கிறமா பேசுகிறாங்க. ஏன் அவளுக்கு என் லவ்வை எப்படி புரிய வைக்கிறது தெரில, ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்கும். பட் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. சொல்றா அச்சி, ஒரு நிமிஷம் இருடா, இருடா லைன்ல இருடா. அதான் நான் சொன்னே எப்பவே. என்ன கௌதம், எப்படி இருக்க? அவ்வளோ கோவம் உன் மேலே, உன் கண்ணை பார்த்ததும் ஐ டோன் நோ. இந்த 6 மாதம் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன்ல, ஏன் தெரியல. இப்போ நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். யூனோ ஒன் திங், ஐ எம் கிரேசி அபவுட் யூ. எப்படி நான் இவ்வளோ நாள் இருந்தேன்னு தெரியல, ஆனால் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. ஐ மீன் லவ் வித் யூ கௌதம், ஐ வாண்ட் யூ ஃபார் எவர் இன் மை லைஃப். இனிமே சண்டை போட மாட்டேன், உன்னை அவாய்டும் பண்ண மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன், கிஸ் கேட்டனா முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். உன்னை நல்லா பார்த்துப்பேன் கௌதம். ஐ லவ் யூ, I love you so much. மேனஸ் இல்லை, கதை தட்டிட்டு வர மாட்டீங்க. நான் கௌதமோட லவ்வர், நீங்க? நான் கௌதமோட வைஃப். நீங்க தான் கௌதம லவ் பண்ண பொண்ணா? காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா? சரி ஓகே, காஃபி சுமாராக தான் போடுவேன், அதையே எடுத்துட்டு வரேன். கௌதம், அவங்க சொல்றதுலாம் உண்மையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதாவது பேசுடா. நான் வெளியே போயிட்டு வரேன். ஓகே, நீங்க இருங்க. தாரா ரைட், நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவருக்கு உங்கள் மேலே அவ்வளோ லவ், இதை நான் கல்யாணம் ஆன அப்புறமும் பார்த்தேன். அவர் உங்களை நேரில் பார்த்ததை விட உங்களை எதிர்பார்த்த நாட்கள் தான் அதிகம். என்ன கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க? அன்னைக்கு இந்த லவ்வை அலட்சியப்படுத்துனீங்க, இப்போ இந்த லவ் வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு தாரா, இனிமேல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அக்கா, அந்த அக்காவோடைய ஃப்ரெண்டு உங்களை லவ் பண்றாங்களா? பூ கொடுக்க சொன்னாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாம் கௌதமோட பிளான்.
சாரி 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 ஓகே இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ளே. எதுவாக இருந்தாலும் கௌதம் கிட்ட கேட்டுக்கோங்க சரியா? ம், இதோ அவரே வந்துட்டாரே, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. சாரி சாரி. ஏய் ஏய், என்ன அடிக்கிற? ஏய் வெயிட் பண், ஏய் லூசு, ஏய் ஏய் அதெல்லாம் அடிக்கிற, லூசுமா பண்ணாத, ஏய் அடிக்க அடிக்க, வெயிட், நான் என்ன நடந்து சொல்ற, வெயிட், இரு 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 இரு, இங்க வா, வெயிட், இங்க வா, ஏன் நான் வர வர, ஏன் இப்படி பண்ண? லவ் யூ, லவ் யூ சோ மச். ஏய் நீ வெச்சுக்கோ, ஏன்டா இப்படி பண்ண? நான் சொல்றேன் கேளு, நான் சொல்றேன் கேளு, நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன், ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ஏன் இப்படி பண்ண தெரியுமா? தெரியாது. பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. சும்மாதா சொன்ன. காதலை தேடி நீ ஓடாதே, தோற்று விடுவாய். வாழ்க்கையில் சில தருணங்கள் நமக்கு உணர்த்தும் நாம் தவறவிட்ட சில விஷயங்கள். இல்ல பிரதர், எனக்கு புரியல என்ன சொல்றீங்கன்னு. அதோ தேடிக்கிட்டு இருக்கான்ல, அவனை கூப்பிடு. பிரதர் ஒரு நிமிஷம். நீ ஏதாவது தொலைச்சியா? கீயை காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். அதோ அந்த முக்குல இருக்கு, போய் எடுத்துக்கோ. அந்த கீயை தொலைச்சிட்டு அவ்வளோ தவிப்பு தவிச்சான் தெரியுமா? நான் கேட்டதுக்கும் நீ சொல்றதுக்கும் இப்போ என்ன பதில் இருக்கு? பட் அந்த கீ கிடைச்ச அப்புறம் பட்ட சந்தோஷம் இருக்கு. ரொம்ப நன்றி பிரதர், இந்த கீ மட்டும் எனக்கு கிடைக்கலனா இந்த இன்டர்வியூக்கே போயிருக்க முடியாது. அந்த கீ கிடைச்ச அப்புறம் அவன் ஒரு விஷயம் சொன்னான். இந்த ஒரு மணி நேரத்தில் தான் இந்த கீயோட அருமை எனக்கு நல்லா புரிஞ்சுது. இனிமேல் அதை தொலைக்காம பத்திரமா பார்த்துப்பேன். தேங்க்ஸ் பிரதர். இனிமேல் நான் அந்த கீயை தொலைக்க மாட்டேன், பத்திரமா பார்த்துப்பேன்னு சொன்னான். உன் கேள்விக்கு பதில் கிடைச்சிதா? உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? முட்டாள். சரி, யாரையா லவ் பண்ணிருக்கீங்களா? அதுதான் நான் எங்கேயும் பண்ணேன். That's it, simple. Poda po. Okay, all right. What am I saying today? So, pay thoda conclusion enna theriyuma? Nee enna inime avoid panna maten theriyum. Nee inime en mela koop pada maten theriyum. என்னை நீ நல்லா பார்த்துப்பேன்னு தெரியும் தாரா. ஐ லவ் யூ ஸோ மச்.